வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பூண்டி மாதா கோவில். இது வந்து எங்க இருக்குன்னா, நீங்க தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி போகும்போது ரைட் சைடுல ஒரு பில்டிங் தெரியும், அதுல வந்து பூண்டி மாதா கோவில் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கும். நீங்க அதுல இருந்து திரும்பினீங்க அப்படின்னா பூதலூர், அதுக்கப்புறம் திருக்காட்டுப்பள்ளி, அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடுல எடுத்து 1 கிலோமீட்டர்ல பூண்டி. இந்த இடத்துக்கு நீங்க வந்து இந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணிருவீங்க. இது வந்து பிரெஞ்சு ஆர்கிடெக்சர். அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 310 வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சுனால கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில் இது. உள்ளர வந்து மாதாவுடைய அந்த திருவுருவம் தான் வந்து சென்டர்ல இருக்கும். இதோடைய சிறப்பு இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவே அமைந்திருக்க ஒரு கோவில். நீங்க அந்தண்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம வர சைட்ல வந்து காவேரி இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து நீங்க வரதுல காவேரியை தாண்டி நம்ம வந்து வருவோம். காவேரி வந்து ரெண்டா பிரியும். இந்தண்ட வந்து கோவிலை தாண்டி அந்தண்ட போனீங்க அப்படின்னா அந்தண்ட சைடு வந்து உங்களுக்கு கொள்ளிடம் ஆறு இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல, ஆத்துக்கு நடுவுல இந்த சர்ச் வந்து இருக்கு. ஆத்துக்கு நடுவுலன்னா நடுவுல இருக்காது, ரெண்டு சைட்லயும் வந்து ரெண்டு ஆறுகள் வந்து பிரிஞ்சு ஓடும். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இயேசுவை அலையப்பட்ட அந்த சிலுவை இருக்கு இல்லையா, அந்த சிலுவையில ஒரு சின்ன துண்டு இந்த கோவில் இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். நீங்க உள்ள போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு அப்படியே வந்து வருவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கோல்டுல எம்ப்ளம் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க, அதுல வந்து குட்டியா சிலுவை படமும் இருக்கும். அந்த சிலுவையில உள்ளர பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீசஸ் வந்து இருக்கும். அது வந்து அந்த காலத்துல இயேசுவை அறைந்த அந்த சிலுவையின் ஒரு சிறிய துண்டு இங்க வந்து இருக்கு. அப்படின்னா பாத்தீங்க இந்த கோவில் வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு, இது கட்டப்பட்ட ஆண்டு வந்து 1714 1718 அது வரைக்கும் வந்து கட்டிருக்காங்க 4 வருஷம். அதுக்கப்புறம் வந்து 1955 இதை புதுப்பிச்சு பெருசா வந்து கட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பங்கு தந்தைகள் வந்து மாறி மாறி இப்ப வந்து நல்ல பெருசா பெரிய அளவுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து சைட்லயே புனித பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து ஒண்ணு இருக்கும். அது உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இயேசுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் செஞ்ச அந்த புனிதமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு அப்படியே கேவ் மாரி இருக்கும், அது குகை மாரி இருக்கும். நீங்க உள்ள போயிட்டு எல்லாம் பாக்கலாம். நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து டிக்கெட் இருக்கு. நீங்க வந்து எத்தனை பேர் போறீங்களோ உள்ள போய் பார்த்துட்டு கடைசியில மேல வந்து இயேசுவை அலைந்த அந்த சிறுவை உருவம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில வந்து அவர் உயிர் திறந்த இடம் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டு மூணு இடங்கள் வந்து அப்படி இருக்கும். நீங்க அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே கதை மாதிரி பார்த்துட்டு வரலாம். அப்படியே வந்து மைக்லயும் அந்த கதையை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்க உள்ள வந்து கேட்டுட்டு வரலாம். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பெரிய ஆர்ச் இருக்கும். நீங்க பூண்டி வந்து திரும்பும் போதே ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்க அது வழியா தான் உள்ள வந்து வருவீங்க. இப்போ பூண்டியில இருந்து யாராவது நம்மளோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் பூண்டி அப்படிங்கறத கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த பூண்டி மாதா கோவிலுக்கு நீங்க முன்னாடியே விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாங்க வந்து விசிட் பண்ணிருக்கோம், அந்த சிலுவையோட அந்த சின்ன துண்டெல்லாம் நாங்க வந்து பாத்துருக்கோம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய தேவாலயங்களுக்கு வந்து போயிருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது. ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த இயேசுவோட வரலாறு இதெல்லாம் வந்து கேள்விதான் பட்டிருப்போம். அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து இங்க இருக்கு, அதை நம்ம நேரா பார்க்க முடியுது அப்படிங்கப்ப அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். நான் உள்ள போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்தேன். சிலுவையோட துண்டு வச்சிருக்க இடத்துல எல்லாம் கேமரா வந்து நாட் அலவுட், அதனால நம்ம அதெல்லாம் வந்து எடுக்கல. ஜஸ்ட் வந்து தேவாலயத்தை மட்டும் வந்து பாருங்க. அதே மாதிரி வெளியில நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த அமைப்பு வந்து பிரெஞ்சு ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட இந்த அமைப்பு. மேலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பி எல்லாம் பயங்கர பெருசா இருக்கும். சைட்ல இருந்து வரும்போதும் அவ்வளவு அழகா வந்து இருக்கும் உள்ள வந்து பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி நீங்களும் விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாங்க விசிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்க. பூண்டில இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, தஞ்சாவூர்ல இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் பூண்டி ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்டா கொடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் பிக்சர்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.